இன்னைக்கு நம்ம முதலாகதாக பார்க்கக்கூடிய மணமகளுடைய பேர் வந்துட்டு நந்தினி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தி மூணு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஊராளி கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்சிஏ முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனியில் வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்க வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரி வந்துட்டு ஈரோட்டில் இப்போதைக்கு வச்சுக்கிட்டே இருக்காங்க இவங்க அப்பா வந்துட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவருடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது அப்படின்னா தான் அப்பாவு கூடயே இருந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திறமையான மணமகன் தேவன்னு கேட்டிருக்காங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால ரொம்ப செல்லமாகவே வளர்த்துட்டதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையாக வந்துட்டால் முழு சம்மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க எம்பிஏ எம்சிஏ முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மேனேஜராக ஒர்க் பண்ணி கை நிறையா சம்பாதிக்கிறதுனால தனக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு தான் அப்பாவுடைய பிஸ்னஸை எடுத்து பார்த்துக்கிட்டாவே போதும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மற்றபடி ஜாதி வயதை பற்றி எந்த ஒரு தடையுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரியே சொல்லியிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம் அதுக்கு அடுத்த மணமகளுடைய பேர் வந்துட்டு செல்வராணி இவங்களுக்கு வயது வந்துட்டு முப்பத்தஞ்சு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் கொங்கு கவுண்டர் உட்பிரிவை சேர்ந்த né? இவங்களுடைய ராசி வந்துட்டு ரிஷிப ராசி விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா எம்ஏ இங்கிலீஷ் டிடிஎட் முடிச்சுட்டு கவர்மெண்ட் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்களுடைய மாத வருமானம் வந்துட்டு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுடைய வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நிலம்ட்டு எல்லா வசதியுமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க முதல் அல்லது மறுமணத்துக்கு சம்மதத்தை தெரிவிச்சிருக்காங்க இவங்க தஞ்சாவூர் பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து ஆகிட்டதாகவும் சொல்றாங்க இவங்களுக்கு இரண்டாவது திருமணமாகியும் அவங்களுடைய கணவரை வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டில் இழந்துட்டு இப்போதைக்கு அப்பா வீட்டிலேயே தனிமையாக விதவையாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு வரக்கூடிய கணவர் வந்துட்டு மூணாந்தரமாக இருந்தாலும் தான் வீட்டுடைய மாப்பிள்ளையா வந்துட்டாலும் முழு சம்மதம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இவங்க கை நிறையா சம்பாரித்து நகைப்பணம் பங்களான்ட்டு வசதிக்கு கொஞ்சம் கூட குறைவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க கடைசி வரைக்கும் தனக்கு ஒரு ஆண் தேவை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரே ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த மணமகளுடைய இன்னும் சில விவரங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற அந்த வாட்ஸ்அப் நம்பரை அணுகலாம்